மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம புத்தம் புது கால நிகழ்ச்சியில் மாயச்சதுர பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த மாயச்சதுர புதிருங்கிறது நான் கண்டுபிடிச்சது, சரிங்களா? இதை வந்துட்டு நிறைய பள்ளிக்கூடங்களில் வந்துட்டு பசங்க ரொம்ப விரும்பி செய்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாகவும் நிறைய பசங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பி இந்த புதிர் கணக்கை தெரிஞ்சுக்கிறாங்க, சரிங்களா? இப்போ நம்ம இந்த மாயச்சதுர புதிரை தீர்வு காணுவோம், சரிங்களா? இப்போ நம்ம எதை நம்ம தீர்வு காணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நம்ம வந்துட்டு இப்போ அடுத்தது இதை தீர்வு காண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது முடியும், சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த 3 செத்தா 78 வருது, இந்த 4 செத்தா 130 வரணும். ஸோ இது என்ன வரணும்? இங்கே 130 - 78 இது 52, சரிங்களா? இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இது என்னது கண்டுபிடிக்கலாமா? இது 2 செத்தா 86, இது 1 52, சரிங்களா? 86 - 52 இது 34, சரிங்களா? இது 34. அதுக்கு அடுத்தது வேறு என்ன கண்டுபிடிக்கலாம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்துட்டு ஃபர்தராக இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முடியும். இந்த 3 செத்தா 102, இந்த 2 செத்தாக்கா 60, சரிங்களா? இது என்னது? 102 - 60 இது வந்துட்டு 42, சரிங்களா? இது 42. அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 43 + 42 = 85, 85 + 21 எவ்வளோ? 85 + 1 = 86, 10 கூட்டுங்க, 96 - 106. இந்த 3 செத்தா 106 வருது, இந்த 4 செத்தா 130 வரணும். இது 130 - 106 இது 24, சரிங்களா? இது 24 வந்துருச்சு. இதுக்கு அடுத்தது நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முடியும். டயகனல்ஸ் நமக்கு 130 கொடுக்கணும் நமக்கு. ஸோ 59 + 41 எவ்வளோ? 100. 100 + 24 = 124. ஸோ இந்த 3 செத்தினால் 124 வருது, இந்த 4 செத்தா 130 வரணும். ஸோ இது என்னது? 130 - 124 இது 6. இது 6னா இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது 2 செத்தா 13 அப்படியும் போடலாம், சென்டர் 2 பை 2 = 130 அப்படியும் போடலாம், அல்லது இந்த 4 செத்தா 130 அப்படியும் போடலாம். ஸோ இங்கே பார்த்துங்க, 13 - 6 இது 7, சரிங்களா? இதுக்கு அடுத்தது இதை நம்ம தீர்வு காண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 58 + 43, 58 + 3 = 61, 61 + 40 = 101, 101 + 6 = 107. இந்த 3 செத்தா 107 வருது, இந்த 4 செத்தா 130 வரணும். இது 130 - 107 இது 23, சரிங்களா? இது 23. அதுக்கடுத்தது இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இது 4 செத்தா 130 அப்படியும் சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த 3 செத்தா 86 அப்படியே நம்ம இதை தீர்வு காணலாம், சரிங்களா? இங்கே பார்த்துங்க, 41 + 23 எவ்வளோ? 64. 64னா 86 - 64 இது 22, சரிங்களா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நம்ம இதை 42 + 59 60 + 41 போடலாம். 60 + 41னாக்கா 101. 101 + 7 = 108. 108 + 22 = 130. அப்படி வந்துருச்சிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடியும். இது 2 செத்தா 62 இது 24, சரிங்களா? அப்போ இந்த 3 செத்தா என்ன வருது? 86 வருது. ஸோ இந்த 4 செத்தா 130 வரணும். இது என்னது? 130 - 86 இது 44, சரிங்களா? இப்போது அதுக்கு அடுத்தது வேறு என்ன சால்வ் பண்ண முடியும்? இதை தீர்வு காண முடியுமா? முடியும். இந்த 2 செத்தாக்கா 79 வருது, 144 கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொன்று என்னது? 79 - 44, 10 கூட்டுங்க, 54 - 64 = 74. ஸோ இது 35, இது 35, சரிங்களா? இது 35 கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். இந்த 4 செத்தாக்கா 130 டோட்டல் நமக்கு வரணும். ஸோ 34 + 35 = 69, 69 + 32 69 + 2 = 71, 71 + 30 = 101. இந்த 3 செத்தா 101, இந்த 4 செத்தா 130 வரணும் நமக்கு. இது என்னது? 130 - 101 இது 29, சரிங்களா? இது 29 வந்துடுச்சு. அதுக்கு அடுத்தது வேற என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம்? நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முடியும். ஸோ இந்த 4 செத்தாக்கா 126 வரணும் நமக்கு. 3 கண்டுபிடிச்சிட்டோம், சரிங்களா? ஸோ 47 + 39 எப்படி போடலாம்? 47 + 39 46 + 40 = 86, 86 + 24 எவ்வளோ? 86 + 4 = 90, அப்புறம் 10 கூட்டுங்க, 100 = 110. ஸோ இந்த 3 செத்தா 110, இந்த 4 செத்தா 126 வரணும்.
126 - 110 இது 16, சரிங்களா? இது 16, இதை 16 கண்டுபிடிச்சிட்டோம். இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முடியும். இங்கே பார்த்துங்க, 35 + 29 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 64, 64 + 16 எவ்வளோ? 64 + 6 = 70 + 10 = 80. ஸோ இது 3 சேர்த்தா 80 வருது, இந்த 4 சேர்த்தா 130 வரணும். இது என்னது? 130 - 80 இது 50, சரிங்களா? ஸோ இந்த மாயச்சதுர புதிரை நம்ம இந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி நிறைவு செய்திருக்கோம். இதில் தொடர்ச்சியை நம்ம அடுத்து வரக்கூடிய பதிலை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.